எங்கள் தோட்டம் பிளாக்ஸ் அண்ட் குக்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி வீடியோவில் கடலை புண்ணாக்கை எப்படி செடிகளுக்கு ஃபெர்டிலைசராக பயன்படுத்துறது, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு பவுடரை எடுத்துருக்கேன். அதை ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் இருந்து லிட்டர் தண்ணி ஊற்றிடணும். அதை ஒரு நாள் நல்லா ஊற வச்சிடணும். மறுநாள் பார்க்குறப்ப நல்லா ஊறி முடித்து ஒரு புளிச்ச வாசனை வந்திருக்கும். ஊற வைத்து கடலை புண்ணாக்கு கரைசலில் 10 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். கரைச்ச கரைசலை மாதுளம்பழம் வட்டை பார்த்து சுற்றி ஊற்றணும். இதில் என்பிகே இருக்குது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது. என்பிகே 7.3:3:2 இருக்குது. இது பூக்கள் பூப்பதை அதிகரிக்கும். இது செடிகளின் காய்ப்பு திறனை அதிகப்படுத்தும். பழங்களின் நிறம், சுவை மற்றும் அளவை அதிகரிக்கும். மாதுளை செடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். இது பெரிய மாதுளை செடி. அடுத்து சிறிய மாதுளை செடிகளுக்கு நல்லா கொத்தி விட்டு கரைசல் ஊற்றிடணும். கரைசல் ஊற்றிய பிறகு தண்ணி ஊற்றணும். டிராகன் செடிக்கு ஊற்றினோம். இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் ஊற்றுறதால டிராகன் பழங்கள் அதிக சுவையோடும் நிறத்துடனும் அளவில் பெரிய பழங்களாகவும் கிடைக்கும். செடியின் வேர் பகுதி ஈரப்பதம் இல்லாத போது இந்த கரைசல் நாம் ஊற்றணும். அப்போ தான் செடியின் வேர் கரைசலில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி மற்ற பாகங்களுக்கு தரும்.